والصادقين والصادقات والصابرين والصابرات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات பணிகோடு பழக்கத்தோடு இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆறு பங்குகளில்
நாங்கள் தர்மம் செய்யும் பெண்கள். உயர்ந்தவர்களின் அல்லாஹ்வுடைய மருந்துக்கோ மகத்தான கூலிக்கும் தகுதியுடையவர்களின் கட்டியில் அல்லாஹ் சொல்வது தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள். ஒரு மோமினின் அமல்களில் தர்மம் என்பது மிக முக்கியமான தர்மம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தால் தேவையுடையவருக்கு உதவிடுதல். ஷார்ட்டாக சொன்னார், யார் தங்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு வருமானம் ஈட்ட முடியாமல் இருக்கிறார்களோ, ஒன்று அறவே வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தேவைக்கு தகுந்தவாறு வருமானம் ஈட்ட முடியாமல் இருக்கலாம். தங்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு வருமானம் ஈட்ட முடியாதவர்களுக்கு அல்லாஹ் யாரிடத்தில் பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறாரோ அத்தகைய நல்லவர்கள் தங்களின் பொருளிலிருந்து ஒரு வயதையை அவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு நாம் தர்மம் என்று சொல்றோம். இந்த தர்மத்திற்கு அல்லாஹ் மிக உயர்ந்த சவாலை நான் வறுமையின் பொறுப்பான் என்பதை எண்ணற்ற ஹதீஸ்கள் சொல்றோம். சமாளத்தில் எதிரில் உருவாகும் எதிர்ப்பு அர்த்தம் ஒரு ஹதீஸை புகாரம் செய்யக்கூடிய ஹதீஸ் சலதானி அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமையில் அரசியல் என்கிறவர்கள் அல்லாஹ் ஏழு சாரத்திட்டம் இருப்பார். அது எப்படிப்பட்டதான் எவ்வளவு அதுவில்லை இந்த அதிலும் அந்த நிழல் தவிர்த்து வேறு நிழலே இருக்காது. அரசியலை நிழல் தவிர்த்து வேறு நிழலே இருக்காது. அந்த நாளில் அல்லாஹ் ஏழு சாரத்துக்கு நிழல் தருவார் என்று கூறுகின்றார். அதை வரிசைப்படுத்தி சொல்லிவிட்டு ஒருவரை ஒரு நபரை அதை சொல்கிறார்கள், வரஜரும் அதில் ஒரு மனிதர் அவர் ஒரு சதக்கா செய்தார். அந்த சதக்காவை மிக மறைவாக செய்தார். அவருடைய வலது கரம் கொடுத்தது இடது கரத்திற்கு கூட தெரியாத அளவிற்கு சதக்கா செய்தாரே அத்தகைய மாமனிதர் இவருக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் அரசியல் நிகழ்வில் இடமளிப்பார். நாளை மறுமை மறுமை எப்படிப்பட்டனால் மிக கடுமையாக மனிதர்களின் எப்படி உடையில்லாமல் இருப்பது அந்த நேரம் இருக்கும். அதற்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அல் அம்ரு அஷத் மின் தாலிக். அல் அம்ரு சலாத்துல வார்த்தை வரும். இவர் அந்த நேரத்தில் இதை பற்றி எல்லாம் சிந்திக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த நேரம் எப்படி இருக்கும் உடைகளை பற்றி தெரியும். சாதாரண ஒரு பெரிய ஆக்சிடன் நடந்துருச்சு, அப்ப உடை குறைவாக இருக்கிறது ஒரு பெரிய நமக்கு பெருசா தெரியாது அந்த நேரத்துல. ஆனா அதே அளவுக்கு சாதாரண நேரத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சூரிய மிக அதிகம் வருவதாக சொல்லப்படும் வெப்பம் தாங்க முடியாத மக்கள் நிழலுக்கான ஏற்பாடு நிழலுக்கான ஏற்பாடு. ஆனால் நிழல் எதுவுமே இருக்கா ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நிழல் இருக்கும், அரசியல் மட்டும் இருப்பான். அதைத்தான் சிலதான் சொல்றாங்க, அந்த நாளில் அரசியல் நிழல் மட்டும்தான் இருக்கும். அந்த அரச பேர நிழலுக்கு மேலேயே இல்லை எதுவுமே இருக்கா அந்த நேரத்தில் அரசியல் நிழலில் ஏழு சாராருக்கு அல்லாஹ் இடமளிப்பான். அதில் ஒரு சாரார் தாங்கள் தங்களுடைய பொருளை பெறுவதற்காக செலவு செய்தவர்கள், அதிலும் ரகசியமாக செய்தவர்கள். இதுல ரெண்டு இது, ஒன்று சதகா செய்வதே கடினமான இயல்பு. அதனால சலதார் சொல்வாங்க, நீங்கள் சதகாவில் சிறந்தது எது உங்களுக்கு தேவை என்று நீங்கள் கருதுகின்ற நேரத்தில், அதே போல உங்களுக்கு வறுமை வந்துடுமா என்று நீங்கள் அஞ்சரித்த நிலையில் நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் மிகச்சிறந்தது. ஒருத்தரே ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் பாக்கியத்தை எவ்வளவு எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறார், இது இல்லை சதகா சொல்றதை கேட்கல. அவர் கையில் லட்சக்கணக்கில் ரூபாய் இருக்கு, மனநிலை பாதிக்கப்பட்டது அவரோட உங்களுக்கு என்ன ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும் ரெண்டாயிரம் இந்த ரெண்டாயிரம் வச்சுக்கோங்க, கரெக்டா எடுத்து கொடுக்குறா உங்களுக்கு எவ்வளவு வேணும் ₹500 வேணும் இந்த ₹500 எடுத்து கொடுக்குறா, லட்சக்கணக்கில் ரூபாய் பாக்கெட் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனாலும் மனநிலை பாதிக்கப்பட்டார். இப்ப இவர்கிட்ட இருந்து யாராவது வாங்கினு கேட்டா ஏன் நீ வாங்கினு வாங்கினவங்களை திட்டுவாங்க, அவர் மனநிலை பாதிக்கப்பட்டார், அவர் காசு கொடுக்கற நீ எப்படி வாங்கினு கேட்பான்.
இப்பொழுது அவர் கொடுக்கிறார். அது கிருத்தான என்ன எல்லோ கொடுத்தார் அதே விஷயம். நம்ம வாங்கக்கூடாது என்ற தகத்தரத்தில் இருக்கிறார். ஏன் அவர் எந்த பொருளை செலவு செய்ய வேண்டும் அதை பற்றி எதுவும் அவருக்கு தெரியாது. விளக்கம் இல்லாதவர்களுக்கு விவரம் இல்லாதவர்களுக்கு அதை தர முடியாது. அப்ப என்ன விளக்க வேணும் அது என்னுடைய காசு என்று அவருக்கு தெரிய வேண்டும். தெளிவான மனநிலையில் இருக்க வேண்டும். இந்த காசை கொடுத்தா குறைஞ்சதுன்னு தெரியும். நமக்கு தெரியும் பாக்கிட்டு 10 ரூபா இருக்கு, 500 ரூபா கொடுத்தா 1500 ரூபா பாருங்க. போகும்போது 10 பேர் கேட்டாங்கன்னா 5000 ரூபா போயிடும். எனக்கு 5000 ரூபா போயிருக்கும். எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நான் என்ன சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆளாகணும், இந்த எண்ணம் இருக்க வேண்டும். எனக்கு பொருளாதாரத்தின் மீது தேட்டமும் ஆசையும் இருக்கும். அதே சமயத்தில் கொடுத்தால் குறைந்து விடும் என்ற அச்சமும் இருக்கும். இந்த இரண்டும் தெரிகின்ற நிலையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சதக்கா அல்லாஹ் அழைக்கக்கூடிய வரலாம். இன்னைக்கு நம்ம 50 100 எதை சதக்கா கொடுத்தாலும் சரி நமக்கு தெரிஞ்சு கொடுக்கணும். இதனுடைய உயர்வு நமக்கு, அதாவது இதனுடைய தேவை நமக்கு நன்றாக இருக்கு. எனக்கு இன்னும் தேவை இருக்கிறது என்பது உண்மைதான். அதே போல கொடுத்தால் குறையும் என்பதும் உண்மைதான். இவைகளை தெரிந்த நிலையிலும் நான் சதக்கா செய்கின்றோமே, அல்லாஹ் இந்த சதக்காவை பார்த்து பெருமிதப்படுகிறான். அல்லாஹ் சதக்கா பார்த்து பெருமிதப்படுகிறான். எனது அடியான் மிக உயர்ந்தவன், எனது அடியான்களே சிறந்தவன். அவனுக்கு நான் கொடுத்ததுல இருந்து அவன் என்னையும் எனக்கு விருப்பமான வழியில் ஆரம்பமாக செலவு செய்கிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். இது ஒரு கொடுக்கிறதே பெரிய விஷயம். அந்த கொடுப்பதையும் மறைத்து கொடுப்பது, ரகசியமாக கொடுப்பது, வெளியே தெரியாமல் பார்ப்பது, அது இன்னும் பெரிய விஷயம். கொடுக்கிறதுக்கே பெரிய தியாகம் வேணும், பெரிய போராட்டம் வேணும். அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க முடியாது. நம்ம அதே சொல்ல சும்மா ஏதாவது அறிவிப்பு செய்யணும், அந்த நேரத்தில் ரொம்ப உயர்வா இருக்கும். மனசுல ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கணும். மசீதுக்காக நினைப்போம், சும்மா பயணம் கொடுத்துருக்கோம், தொழில் கொடுத்து சுண்ண தொழில் போறதுக்கு 1000 500 ரூபா மாறி சரி போதும், 500 ரூபாய் லேட்டாக லேட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் சரி நாளைக்கு கொடுத்துக்கலாங்கிற எண்ணம் வரும். சரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல போதுங்கிற எண்ணம் வரும். இது இங்கிலீஷுக்கு ஏற்பாடு. அப்ப ஒரு நேரம் இருப்பதை போன்று இன்னொரு நேரம் இருப்பது இல்லை. காரணம் என்ன, கொடுத்தா குறைஞ்சிடும் நமக்கு வேணும் என்ற எண்ணம். அப்ப கொடுப்பதையே அந்த ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு போராட்டம் உள்ளது நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுபவர்கள் வெற்றியின் அளவுக்கு தக்கவாறு அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர்தான் வித்தியாசம். போராட்டம் கொடுப்பதற்கும் போராட்டம், கொடுக்கக்கூடிய அளவிலும் போராட்டம். இந்த ரெண்டிலும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் சிலர் வெற்றி அடைகிறார்கள். அவர்கள் எப்படி கொடுக்கிறார்கள், எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்ற சதவீதம் திறந்தவாறு போராட்டத்தில் அவர்களின் வெற்றி அந்த வெற்றிக்கு தகுந்தவாறு என்ற திருக்கூலி கொடுக்கிறதுக்கு இப்படி. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, கொடுக்கிறது கொடுக்கிறவன் ஆல்ரெடி தெரிந்து கொடுத்துட்டா என்னன்னு சைத்தான் எப்படியாவது நாசப்படுத்த நினைப்பான். ஏதாவது என்ன நல்லது செஞ்சாலும் சரி அதுல எப்படியாவது கெடுதி ஏற்படுத்துறது இப்படி சொல்லிட்டு கொடுக்கிறோம். இப்ப ரெண்டு பேர் பார்க்கிறோம், பார்த்தா நமக்கு பெருமையா இருக்கும், உதாவாக இருக்கும். மனிதன் நாம் சராசரி மனிதர்கள் தான், யாரும் உயர்ந்தவர்கள் நம்மளை அப்படிலாம் சித்திரையே வராதுன்னு சொல்றது இல்லை. ஆனாலும் நாம் அந்த எச்சரிக்கையா இருக்கும். ஒவ்வொரு பைசாவிற்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நல்லவர்கள் கொடுப்பார்கள் சொன்னா அல்லாஹ் கடன் வாங்கி கொடுத்துருவாங்க.
அநேகரை திருப்பி அப்படியே கொடுத்து விட்டால் அவர்கள் தன்மையாளர்கள். அல்லாஹ் அப்படி தர மாட்டான், பன்மடங்காய் தருவான். அல்லாவுடைய பாதையில 10,000 இருந்தோம், அல்லாஹ் 10 லட்சமாக 10 கோடியாக அல்லாஹ் தருவான். அல்லாவுடைய பாதையில ஒரு 5,000 செலவு பண்றோம், 5 லட்சமாக 5 கோடியாக அல்லாஹ் தருவான். அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நம்முடைய தூய்மையான எண்ணத்திற்கு தகுந்தவாறு இரவின் தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரதிபலன் கண்டிப்பாக கூடுதலாக வரணும். இதுல ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. ஒண்ணு சதக்கா கொடுக்கறதுக்கு முடிவு செய்யறது போராட்டம், அதன் மறைமுகமா கொடுக்கறதுக்கு அதைவிட பெரிய போராட்டம். தெரியும் நம்ம என்ன சொல்ல முடியும்?
வந்து சொல்ல முடியாது. ஆனாலும் நான் வந்தது உனக்காக தான், அதுல சந்தேகமே இல்லை. தூக்கத்தை விட்டு பள்ளிக்கு வந்தோம், அல்லாவுக்காக தான் வந்தோம். உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நம்ம ஜாலியா வெளியில போய் முடியும், வேலைகள் பார்க்கலாம், ஏதோ ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு. யாரோ உனக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போது நாங்கள் சபரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் உன்னுடைய நல்ல தகவல்களை நீ சொன்ன விஷயத்தை கேட்கணும், என்னை கல்வ பக்குவப்படுத்தணும். ஏதோ ஆயிரக்கணக்கான பிரச்சனை என்னுடைய கல்வில தவறுகளும் தவறான சிந்தனைகளுமே வந்துகிட்டு இருக்கு. எங்க கல்வ பக்குவப்படுத்த முடியல. யாரோ உன்னுடைய வார்த்தை எங்களது கல்வியை சுத்தப்படுத்தும் என்று கருதுகிறோம். அதற்காக நாங்கள் அமர்கிறோம் என்று சொன்னால் இந்த அமர்ந்ததற்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் உட்கார்ந்ததற்காக சொர்க்கம் அல்ல. உட்கார்ந்ததற்கு பின்னணி காரணம் ஒரு சைத்தானை வீழ்த்தி நர்சை வீழ்த்தி அமர்ந்தவே அல்லாஹ் அதற்காக அமர்ந்தார். ஒவ்வொரு அமலிகளும் ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லாவற்றையும் அல்லாஹ் கல்வி பார்க்கக்கூடிய அதனாலதான் நம்முடைய அமல்களை அவன் முழுமையாக்கி ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் முயற்சியில் சரி அல்லா எங்களுடைய நோக்கத்தை நீ முழுமையாக்கி ஏற்றுக்கொள்வாயாக. நோன்பு வச்சோம்னா சொல்ல முடியும், நண்பர் நோன்பு ஏற்றுக்கொள்ளும் தரத்தில் இருந்தது என்று நான் நினைக்கிறேன் சொல்ல முடியும். தொழிலான இருந்தே நான் சொல்ல முடியும், எனது தொழிலை ஏற்றுக்கொள்ளப்படும் தரத்தில் அமைந்தது என்று நான் சொல்ல முடியாது. அது என்ன தரம், என்ன குவாலிட்டி? ஆனாலும் அல்லாஹ் அதில் இருக்கக்கூடிய குறைகளை ரொம்ப பொருட்படுத்தாமல் நிறைகளை அல்லாஹ் செய்யலாம். சில பேர் அப்படி நினைக்கலாம், அல்லாவுடைய அருள் தானே, அவர் தொழிலாக இருந்தா இல்லை, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ரப்பு என் அல்லாஹ் கடமையாக்கி விட்டார். நீ ஐந்து நேரம் தொழுது தான் ஆக வேண்டும், ரமதானில் நோன்பு நோட்டு தான் ஆக வேண்டும், சக்காத்து இரண்டு செலவு கொடுத்து தான் ஆக வேண்டும், ஆயுள் ஒரு முறை நிறைய தகவல்கள் இருக்கும், நிறைய தகவல்கள் இருக்கும்.
ஒரு பெண் சலதான் சொன்னாங்க அதிசயம் வரும். ஒரு பெண் இறந்து ஊருக்கு சென்றார். ஒரு காலத்தில் பழைய காலத்தில் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்து
இப்படி இந்த சிந்தனைகளும் இந்த உணர்வுகளும் நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்ததுன்னு சொன்னா அதனை வெளிப்பாட்டிற்கு பெயர் தான் சதகா. அல்லாஹ் சொல்றான், சதகா தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் யார் எதற்கு தகுதியானவர்கள்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கும், இரண்டாவது உயர்ந்த மிக உயர்ந்த கூலியான சொர்க்கத்திற்கு அவர்கள் தகுதியவர்கள் என்று அல்லாஹ். அதற்கு அடுத்து நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள் நோன்பு நோக்கும் பெண்கள். இது ரமலான் மட்டுமல்ல, ரமலான் கண்டிப்பானது, கட்டாயமானது. ரமலான் ரமலான் அல்லாத காலங்களில் ஒருவர் ஒரு மாதத்திற்கு மூன்று நாட்கள் ஐயாமல் வீடு நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குமானால் சொல்லலாம். சொல்றாங்க இந்த பட்டியலில் அவர் வருகிறார். ஒரு அடிசல் வரும், ஒவ்வொரு பொருளுக்கும் சக்காத்து உண்டு, உடலின் சக்காத்து நோன்பா, உடலின் சக்காத்து நோன்பா. ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் வைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நோன்பு வைக்கும் ஆண்கள் நோன்பு வைக்கும் பெண்கள் என்று தன்னுடைய மன்னிப்பையும் தன்னுடைய உயர்ந்த கூலிக்கும் தகுதியற்றவர்களின் பட்டியலில் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பட்டியலில் இவர்களும் தருவார்கள். நோன்பு மிக வித்தியாசமான ஒரு ஆண்கள். நம்ம சதற்கால ரகசியமா செய்யறதுன்னு சொன்னோம், அதுல கூட வாங்குற ஆளுக்கு மட்டுமாதிரி தெரிஞ்சு போயிருது. ஆனா நோன்பு அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. எல்லா நோன்பு கட்சியில உட்காந்துடலாம், நோன்பு கட்சிக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம்னா நோன்பா நீங்க சொல்றதுக்கு இல்ல. நோன்பு கட்சியை சாப்பிடாத எத்தனை நோன்பார்கள் இருக்கான் ஒன்றுமே சொல்ல முடியாது. யார் நோன்பு வச்சிருக்கா யார் அவன் தெரியாது, ரகசியமான வணக்கம். அதனால்தான் அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் ஒரு தனி கூலி உண்டு, நோன்புக்கு நானே கூலி ஆகிறேன். ஏன் எனக்கு மட்டும்தான் ஒரு நோன்பாளி யார் என்பது தெரியும். மேலும் நோன்பு நோன்பு மிக ரகசியமான வணக்கம், அல்லாஹ்வுக்கு மிகப்பெரியமானது. இன்னொன்று நோன்பினால் கிடைக்கக்கூடிய பெரிய பலன் அழைக்கிறதா, அதாவது மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த காம உணர்வுகளை தனிக்கும் ஆற்றல், குறைக்கும் ஆற்றல் நோன்புக்கு உண்டு. அல்லாஹ் இருந்தது சொல்லதான் சொல்லுவாங்க, வாலிபர்களின் கூட்டமே மனிதா உங்களுக்கு திருமணத்திற்கு தகுதியானவர்கள் திருமணம் எடுத்துக் கொள்ளுங்கள். பொருள் ரீதியாக உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருமணம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது பார்வைகளை தாழ்த்துவதற்கு ஏற்றமானது, கற்பை பாதுகாப்பதற்கு ஏற்றமான யார் அதற்கு முடியவில்லையோ அப்படின்னா பொருளாதார வசதி இல்லை, என்னால நான் நிக்காமலுக்க முடியாது, ஒரு மனைவிக்கு இடமளிப்பதற்கோ உணவு கொடுப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை என்று ஒருவர் இருந்தால் அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும், அதுவே அவருக்கு தீர்வாகும் என்றார்கள். அதன் மூலம் அவர் தனது காம உணர்வுகளை தடுத்துக் கொள்ள முடியும் என்றார்கள். அதான் சமதாரம். அடுத்த ரமலான் அந்த கலா கலாவாக
தெரியாம போயிடும். தனியா நோன்பு இருக்கிறது சொன்னா அவ்வளவு சிரமமா இருக்கும். அந்த நோன்பு வைப்பது சிரமமாக தெரியும். அந்த அமல் அல்லாவுக்காக செய்யப்படுகிற போது அல்லாஹ் அதற்கு பிரத்யேகமான ஸ்பெஷல் கூலியாக கொடுத்தாராம். அதனால சொல்லா சொல்றாங்க, ஒன்று பரதான வணக்கம், இன்னொன்று நக்கிறார். பரதான நோன்பு நோ காம்ப்ரமைஸ் ஒன்றுமே பண்ண முடியாது, வச்சுதான் ஆகணும். அங்கே வந்து எந்த விதமான கேள்விக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலை இல்லை. ஆனா அதை கடந்து ரமதான் முடிஞ்சவன ஆர்வம் இருக்கிறோம். ரமதான் முடிஞ்சவன சவாலுடைய ஆரம்பங்களை நோன்பு சொன்னதான் நோன்பு. அதே போன்று அரபாவுடைய நோன்பு இதுல இருக்கிற ஒன்பது அரபாவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாள் பதினோராம் நாள் ஆஷுராவுடைய நோன்பு, இது மாதிரி சில நோன்புகள் குறிப்பிட்ட சில நோன்புகள் சொன்னார். அந்த பட்டியலில் மாதத்திற்கு மூன்று நாள் பிறகு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஐயாமல் மீது வந்து சொல்லப்படும். இந்த மூன்று நாட்கள் நோன்பு சொல்லதான் சொல்ற ஹதீஸ் வந்து, அதாவது ஒருவர் ரமலான நோன்பு வச்சது ஒவ்வொரு மாதமும் மூன்று நாளை நோன்பு வைத்தால் அவர் இந்த பட்டியலில் அல்லாவுக்கு அந்த நோன்பு நோற்ற ஆண்கள் நோன்பு நோற்ற பெண்களின் பட்டியலில் வருகிறார் என சொல்றார். இப்படி ஒரு நபிலான நோன்பு வைக்கப்படுகின்ற போது அதற்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனை சொல்லதான் சொல்ற ஹதீஸ் சொன்னாங்க. இவருக்கும் நரகத்திற்கு மத்தியில், இவருக்கும் நரகத்திற்கு மத்தியில் ஐநூறு சந்ததிகள் அகலிகள் இருக்கின்றன. இவருக்கும் நரகத்திற்கு மத்தியில் ஐநூறு சந்ததிகள் அகலி அகலி நடந்தோம். அதாவது அங்கிட்டு இருக்கவங்க இங்கோ இந்த பக்கமோ இங்கு இருப்பவங்க அந்த ஊழல் இல்லாமல் தடுப்பதற்கான ஒரு பெரிய பல்ல புலிக்கு பேர அகலின்னு சொல்றோம். நம்ம தலைமைச் செயலத்துக்கு முன்னால் ஒரு பெரிய பல்லம் இருக்கும் பார்த்துருக்கீங்க, இதற்கு பெயர் அகலி. அகலம் வந்து குறைந்ததாக இருக்கலாம், இதை விட அகலமாகும். பிரபாகர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுத்தம் நடைபெற்றது அல்லவா, அங்கே இப்படி தோண்டித்தான் சஹாபாக்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள், எதிரிகள் ஊடுருவாங்க. இப்படி அகலி ஐநூறு அகலிகள் இருக்கும், ஒன்றரை பேர் ஒன்றா இங்க ஒண்ணு அங்கே ஒண்ணு அங்கே ஒண்ணு ஐநூறு. ஒரு அகலியின் அகலம் எவ்வளவு இருக்கும்? இப்ப நம்ம பார்க்கிற ஒரு பத்து அடி அல்லது பதினைந்து இருபது அடி இருக்கு வச்சுக்கல, இருபது அடி அகலம். இந்த அகலம் நரகத்திற்கான அகலம், அந்த அகலியின் அகலம் எவ்வளவு இருக்குமா, வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இருக்கும். இதை போன்று ஐநூறு என்ன கருத்து அப்படின்னு சொன்னான். அவன் நடந்து போகவே மாட்டான், என்ன அதற்கு மீனி நம்ம இன்சுபேட் டேப் வச்சு அழகிறது இல்லை. எவ்வளவு அற்புதமான வார்த்தை, ஐநூறு அகலிகள் இருக்கு, ஒவ்வொரு அகலியும் வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் உண்டான தூரம். இது மாதிரி ஐநூறு அகலிகளை தாண்டினால்தான் நம்ம நரகம் செல்ல முடியும். என்ன கருத்து, ஒரு நபியான நோன்பு இருக்கு. அல்லாஹ் மௌதாவிகளை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான். சிம்பிள், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு மாபெரும் உதவி அவர்களுக்கு கிடைக்கிறது. நோன்பு பறக்கலாம். விருதர் ஹதீஸ்ல சொல்லதான் சொல்றாங்க, ஒரு காகம் ஒரு நரகத்தில் இவருக்கு மத்திய இடைவெளி இருக்கும், எவ்வளவு இடைவெளி இருக்கும், ஒரு காகம் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை அது எவ்வளவு தூரத்தை கடந்திருக்குமோ அவ்வளவு இடைவெளி இருக்கும். சலதாரேசன ஒரு உதாரணத்தை சொன்னால் அது சாதாரணமாக இருக்க, பல பறவைகள் இருக்கு, அந்த பறவைகள் பறந்து கொண்டே இருக்கும் சொல்றது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி பல பறவைகள் வேடந்தாங்களுக்கு வருகின்றன. ஒவ்வொரு இடத்துக்கு வருது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி சரியாக வருது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால போயிருக்கும் பறவைகள் சாதாரணமாக பறந்து கொண்டே இருக்கும் இயல்பாக. இப்படி பறவையின் இயல்பு இதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் காகத்தின் பறத்தல் அதிகமாக, சும்மாவே உட்காராது. ஒரு இடத்துல நீண்ட நேரம் கொஞ்ச நேரம் அமைதியானதால இருக்க முடியாது, மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அது மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா அது பிறந்தது முதல் கொண்டு இறக்கின்றவரை எவ்வளவு தூரம் போயிருக்கும்? சாதாரணமான வண்டி எடுக்கிறோம், திடீர் பார்க்க எந்த வண்டி எடுத்தா ரெண்டு வருஷம் ஆச்சு, இருபதாயிரம் கிலோமீட்டர் போயிருச்சு, நமக்கே தெரியல இவ்வளவு தூரம். தொடர்ந்து ஒருவர் நடந்துகிட்டே இருக்கிறார், பாக்கிங் போறார், டெய்லி ஒரு மூணு கிலோமீட்டர் வாங்கி போறார். அப்ப மாசத்துல எவ்வளவு ஆச்சு, தொண்ணூறு கிலோமீட்டர் ஆச்சு. வருடத்துல இப்படி பார்த்தா எங்கே இருக்கும், நான் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. ஆனால் ஒரு காகம் பறந்து கொண்டே இருக்கிறது, ஒரு நாளுக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்து பறந்து இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் இங்கிட்டு இருந்தாங்க அங்கே இருந்து இங்கே மாத்தமா இது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியா, இது பிறந்தது முதல் இறக்கின்ற வரை எவ்வளவு இத்தனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அது பறந்திருக்குமோ அவ்வளவு தூரம் இவருக்கு நரகத்திற்கு மத்தியில் உண்டு என்று சொன்னார் சொல்லதாலே சிலம். ஒரு நவீனான நோன்புக்கு கிடைக்கக்கூடிய பலன். எனவேதான் அல்லாஹ் இந்த வசனத்தை நோன்பு வைக்கும் ஆண்களுக்கும் நோன்பு வைக்கும் பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்.
அதை தொடர்ந்து தங்களது கற்பை பாதுகாத்துக் கொண்ட ஆண்கள், கற்பை பாதுகாத்துக் கொண்ட பெண்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளும் இரண்டு காரணத்திற்காக தான் எல்லாரும் அது தவறுகளில் எண்ணிக்கை ஆயிரம் இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், விதவிதமான குற்றங்களாக இருக்கலாம். எல்லா குற்றங்களையும் பண்ணினா ரெண்டு குள்ளதான் இருக்கும். ஒன்னு சாப்பாடுக்காக தப்பு பண்ணியிருப்பான், வாய் தப்பு பண்ணியிருக்கும், இல்லைன்னா கற்பு அவனுடைய அபத்தப்படும். இந்த ரெண்டு தான் ஒண்ணுதான் முடியும். அதனால தான் நல்லா எதிர்த்து சரதா சொன்னாங்க, என்னோட குடும்பத்தில் நான் சொன்னாங்க, உனக்கு அனுமதி அனுமதி இருக்கு, இன்னொரு பேர வேண்டாம் திருமணம் சொல்லுங்க.
அதை மார்க்கம் வச்சிருக்க. அப்படி நீ ரெண்டு பேருக்கு நீதமாக நடக்கவில்லை ஆனால் நீ மாபெரும் குற்றவாளியாக கருதப்படுவாய் மார்க்கம் வச்சிருக்கிறது. இப்படி பல்வேறு நிபந்தனைகளை ஷரத்துகளை கட்டுப்பாடுகளை கொடுத்து தான் மார்க்கம் அனுமதிக்கிறது. நிர்பந்தத்தை நிர்பந்தமாக அல்லது ஒருத்தர் இருக்கிறான் நான் தப்பு செய்வேன் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்றான். இப்ப இவனுக்கான தீர்வு என்பது எது? ஹலாலா இவன் தப்பு செய்யறான்னு சொல்றான். அந்த பெண்ணுக்கு பேர் என்ன? நீங்க எவ்வளவு பேர் தப்பான உள்ள போயிடுறான். அங்கே ஒரு குழந்தை உருவாயிருது, அந்த குழந்தை உருவாயிருது, இங்க தெரியறதே இல்லை, நிக்கா இல்லை. அந்த பொண்ணுக்கு பேர் என்ன? இந்த அவளுக்கு அந்த பெண்ணுக்கு பேர் எவ்வளவு பிரச்சனை
தொலைச்சா. அதனாலதான் அந்தந்த காரியங்களை அந்தந்த காலகட்டத்தில் செய்திருக்கிறீர்கள். நம்ம சும்மா விடாத சொல்ல நம்மளுடைய கண்ணியம், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய அமைதி, நம்முடைய நிம்மதி அத்தனைக்கும் பாதுகாப்பு தீர்ந்தார். நாம் தீனை மீறினால் தேவையற்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டும், தேவையற்ற பிரச்சனை சந்திக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் சொல்ற சொன்னா குல்லின் முமினி யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபுது ஃபுரூஜஹும். யா ரசூலல்லாஹ், முமின்கள் ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ள, கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ள. வகுல்லின் முமினா, முமின்களான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபுது ஃபுரூஜஹும், அவர்கள் தங்கள் கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ள. காலத்தில் இருந்ததை மிக மோசமான நம்ம சொல்றது ஒரு மொபைலை தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றோம். நீ மொபைல் மட்டும் வாங்கி கொடுக்கல, எல்லா அனாச்சாரத்தையும் சேர்த்து தான் வாங்கி கொடுக்கணும். எல்லா அனாச்சாரம் ஆவாசம் அது இது எல்லாம் இல்ல மொபைல் யூஸ் பண்றது. இது வந்து ஒரு எதிரிக்கு கூட செய்யக்கூடாத வேலை. நான் பிள்ளைகளுக்கு எதிரிக்கு கூட செய்யணும். குறிப்பாக நிறுவனத்தில் நான் இந்த கவனமாக இருக்கிறேன். அவருடைய நன்றிகள் நாம் அவர்களை நமது உயிரை விட மேலாக மதிக்கிறோம் என்று சொன்னார். ஒழுக்கமான பையனோ ஒரு ஒழுக்கமான பெண் கிடைக்கும் பெரிய விஷயம், சாதாரணமான. இப்போ போய் பிச்சைக்காரத்துல காசு 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 பார்த்து 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 2000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இவ்வளவு நகை தரணும், இது தரணும், அது தரணும் சொல்லி என்னத்தையாவது ஒரு நஜீச குப்பையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட கவனமாக உலகத்துல யாரு கேட்கறது? நம்ம கேட்கறது 100 பவுன் வேணும், 100 பவுன் இருக்கு, 1 வருமா வேற ஏதாவது வரணும் தெரியல அப்படின்றா, உனக்கு என்ன வேணும்? அதற்கு நல்லா பார்க்கணும், அதற்கான வசதி இருப்பதெல்லாம் குறை என்று பொருள் இல்ல, டவல் அப்படி நான் புரிந்து கொள்ள கூட அதற்கு அது பொருள் இல்ல. ஆனால் அவைகளை மட்டுமே நோக்கமாக கொள்ளக்கூடாது. அம்மா ஒரு அதாவது ஒழுக்கம், கற்பு, இறையற்றம், நல்ல ஃபேமிலி, நல்ல பண்பாடு, நாகரிகம், அதாவது பெயர் உள்ளது, ஒரு பெண்ணிடத்தில் ஆண்டு இறையற்றம் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் எத்தனை 1000 பவுன்கள் இருக்கட்டும், அதை தூக்கி ரோட்டில் போட்டுட்டு எனக்கு சாலியான பெண் வேணும்னு நினைக்கிறோம், எனக்கு சாலியான பையன் வேணும்னு நினைக்கிறோம். நீ பசங்களை பார்க்கணும், 1 லட்சம் சம்பாதிக்கிறானா, 2 லட்சம் சம்பாதிக்கிறான்னு மட்டும் பாக்குறாங்க. அப்படியே நீட்டா மீன் பண்ணிட்டு போனவொடனே சூப்பரா இருக்கிற மாப்பிள்ள நல்லா இருக்கிற சம்பாதம் மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறார், ஓகே நிக்கா முடிஞ்சு, 4 நாள் ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை நிக்கா ஆனது, 4 நாள் ஆச்சு சனிக்கிழமை வா அப்படிங்கிற அப்படியே ரெண்டு ஆளா வர்றான். இப்ப என்ன ஒரு பெண்ணு பதவி போயிட்டான், ஏன்னா அவங்க மாதிரி அன்கண்ட்ரோல்ல வர்றாங்க. இல்ல எப்போ எல்லாம் பண்றது இல்ல, சனிக்கிழமை மட்டும் தான் அதிகமே முடிச்சு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போவான் கொடுக்கணும். ஒரு ஒழுக்கமிக்க பெண் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு வாரத்துக்குள்ளாக எனக்கு இந்த மனமகன் தேவையில்லை என்று அவர் கேட்டார். அப்படிப்பட்ட ஒழுக்கமிக்க பெண்கள் சலதார் சொல்லுவாங்க, நம்ம பெண் பிள்ளைகளை கொடுக்கிறோம் என்று சொன்னார். நீங்க ஒரு பொண்ணை எடுக்கிறீங்கன்னு சொன்னா கூட மூளை கட்டுப்பாடுதான் இருக்கு, நீங்க நல்லவங்களா தான் நல்லா இருக்க பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு பெண்ணை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் எல்லாம் முடிந்து விட்டது. சும்மா போய் பார்க்கலாம் வரலாம் போகலாம், உங்களுடைய கட்டுப்பாடு இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது, நீங்க கட்டுப்பாடு செலுத்தவும் முடியாது, உங்களுக்கு வேலையே கிடையாது. அதனால் கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட உங்களது அழகிய பெண்ணை நீங்கள் உங்களது புரியத்திற்குரிய மகளை சகோதரி நீங்கள் கொடுக்குறீங்களா, அவன் யாருன்னு பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னாங்க. சார் சார் சாதாரண விஷயம், ஏன் அதுக்கடுத்து நம்மளுடைய கட்டுப்பாடே இல்லையே, இன்னும் அப்படி இது பண்ணி இருப்பான். சில பெண் பிள்ளைகள் போற இடத்துல கஷ்டப்படுகிறதை பார்த்து அந்த பெற்றோர் உடம்புடைய வேதனை கொஞ்சம் நெஞ்சமா அப்படியே நோயாளி ஆகிறாங்க எத்தனையோ பெற்றோர்கள். அதற்கான காரணங்களில் ஒன்று சரியான தேர்வு இல்லை. இவங்களுக்கு இது பண்றான் எவ்வளவு வசதியா இருக்கணும், நான் சொந்த வீட்டுல இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த எண்ணங்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த எண்ணத்தை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன், இது மட்டுமே குறிக்கோளாக இருக்குமானால் அந்த குறுக்கள வரும்பொழுது வேறு சில குறைகள் உள்ளதை நீங்க அட்ஜஸ்ட் தெரியாம விட்டுனீங்கன்னு சொன்னா அசலுக்கு ஆபத்தாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் சொன்ன மார்க்கம் சொல்கிறது, கற்பை பாதுகாத்தல் என்பது மிக முக்கியமானது, கற்பை பாதுகாத்தல் மிக மிக அவசியம். எந்த கட்டத்திலும் திருமணத்திற்கு முன்பும் சரி அல்லது பின்பும் சரி நெறிந்தவராக பாடும் சுபாவம் இருக்க வேண்டும், அத்தகைய கற்பொழுக்கம் இருக்க வேண்டும். மார்க்கம் அதை மிக மிக வலியுறுத்துகிறது. இந்த உலகத்தில்
விபச்சாரத்தை ஓபனா சொன்ன விபச்சார வந்து தடைன்னு சொல்றோம், விபச்சாரம் போடாதுன்னு எல்லாமே சொல்றோம். ஆனா விபச்சாரத்துக்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை டாலையும் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான அணுகுமுறை அந்த காலகட்டத்திற்குண்டான கட்டுப்பாடுகள், காலகட்டத்திற்கான கட்டுப்பாடுகள் அப்ப அவங்க வாட்டு இஷ்டத்துக்கு அந்த கலந்துரம் இதுக்கெல்லாம் மாற்றத்தை அனுமதி இருக்காங்க இல்ல. ஏன் சொல் ஏன் மாற்றம் சொல்லுகிறது, எந்த தவறு திடீரென்று நடைபெறுவது இல்லை, அந்த தவறுக்கு முன்னால் பல்வேறு தவறுகள் நடைபெற்றிருக்கும், இறுதி தவறாகத்தான் இந்த தவறு விளையும். ஆனால் தான் நம்முடைய மார்க்கம் சொன்னது, அந்நிய இடத்திற்கு சென்றால் சலாம் கூறிய அனுமதி பெற்று உள்ளே செல்லுங்கள், அனுமதி இல்லை என்று சொன்னால் வெளியே வந்து விடுங்கள். அந்நிய பெண்களை பார்ப்பதில் இருந்த ஆண்களும் அந்நிய ஆண்களை பார்ப்பதில் பெண்களும் தங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்களோடும் தனித்திருப்பது கூடாது. ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் இங்கே ரெண்டு பேரும் இல்லை மூன்றாவதா சைதான் இருக்கிறான்னு சொன்னாங்க சொல்லலாம். ஏன் இந்த வழிகாட்டுதல் இருக்கிறது? முதல்ல இந்த தவறு எல்லாம் ஏற்படும், சும்மா பார்த்திருப்பாங்க, லைட்டா பார்த்திருப்பாங்க, அவங்க லைட்டா ஒரு புன்முறுமல், அதற்கடுத்து கொஞ்சம் பேச்சு, அதற்கடுத்து ஒரு மொபைல் போன், காசு முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன உங்க ஆபீஸ்க்கு சுத்துவாங்க, முதல்ல மொபைல் போன் கனெக்டிங் பேச்சுக்கு கனெக்டிங் கொடுப்போம், அப்புறம் ஸ்கூலு காலேஜு கட்ட வச்சுட்டு ஒரு சுத்த ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும், அவர்கள் வாழ வேண்டிய வயதிற்கு முன்னால் வாழ்க்கையை இழந்து வெளியிடுவாங்க. எத்தனை பேர் நீங்க பாருங்க, வாழ்க்கையை துவக்குகின்ற வயதில் அவர்கள் எல்லாம் முடிந்து போனதாக உணர்ந்து இந்த உலகத்தை விட்டு போய்விடலாம் என்ற அளவிற்கு வருவார்கள், எச்சு போயிருவாங்க. ஏன் இது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை சந்தோஷத்தை தரும். ஒரு 18-20 வயசுல இருந்து ஒரு 4-5 ஆண்டுகள் கட்டுப்பாடோடு ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் வாழ கற்றுப்பட்டால் அவர்கள் தங்களது மரணம் வரை நிம்மதியாக வாழ முடியும். அந்த இடத்துல சோர்ந்துட்டாங்க, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முழுவதும் கஷ்டம். அதாவது தொழுகை போன்றவைகளும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான்.
என்னுடைய திக்கிற்காக தொழுகையை நிறைவேற்றிருக்கிற அல்லாஹ்வின் உத்தரவுப்படி என்னெல்லாம் நடக்கின்றோமோ அவைகள் அனைத்து திக்கருடைய பட்டியலில் வரும். இன்னொன்று, நாவினால் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய உயர் வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இதே போல வார்த்தைகள், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹி அலியில் அலீம், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வநிஅமல் நஸீர். உதாரணத்துக்காக சொல்லுங்க, அல்லாஹ் இன்னும் சலாத்து தருஷ் ஷரீக் சலாத்து வர இஸ்தே வர அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ். இவைகளுக்கெல்லாம் திக்ர் என்று பெயர். அல்லாஹ்வை திக்ர் செய்தல், திக்ர் ரொம்ப மிக முக்கியம். சலதா சொல்வாங்க, அவர்கள் திட்டத்தில் அக்சிரோ திக்ரல்லா அத்தா எப்போது அண்டக்க வந்துடும், அல்லாஹ்வை அதிக இடத்தையும் திக்ர் செய்யுங்கள். எவ்வளவு நீங்க திக்ர் செய்யுங்கட்டா உங்களை பைத்தியமோ என்று சொல்லுகிற அளவுக்கு திக்ர் செய்யுங்க. பைத்தியப்படி யார் சொல்றோம், சொல்லதே சொல்லிட்டு இருந்தோம், பேசுறதே பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன பேசுனாலும் அவன் சொல்லதான் சொல்லிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம டவுட் வந்துடும், பாவம் ஒரே விஷயத்தை புரியாமல் திரும்ப திரும்ப அவன் சொல்லிக் கொண்டே இருந்தார், அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. சிலதான் சொல்றாங்க, ஒன்னே கூட அவன் சந்தேகப்படணும், இது ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு, நான் எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா என்று மக்கள் கூறும் அளவிற்கு நீங்கள் அல்லாவே அதிகம் விஜயம் செய்வீர்கள். யார் சொல்றா, சிலதான் அதான் சொல்லப்படும். அந்த மூன்று விஷயங்கள் தான் குர்ஆன் மிகப்பெரியது என்று சொல்லும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரிய, என்ன கிடைக்கும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும், அது மிகப்பெரியது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் மிகப்பெரியது, அல்லாஹ்வுடைய கிடைக்கக்கூடியது எது, அல்லாஹ்வுடைய. இன்னைக்கு நாம் அமைதியிலிருந்து கடன்படுத்துறோம் சொன்னால் திக்ரு குறைவாக இருக்கிறது, திக்ரு செய்யணும். ஒரு அரை மணி நேரம் அசலுக்கு பின்னு சுகுப்பினர் ஏன் டைம் ஃப்ரீயா இருக்கு நினைக்கிறீங்க, உடனே ஓடுறதுக்காக அல்ல, அசல் ஒரு பத்து நிமிஷம் சுபா மூன்றரை நிமிஷம் மூன்றரை அருள் சரி சலவாத்த மூன்றரை இஸ்திபா மூன்றரை சொல்லுவோம். உள்ளது இருக்கக்கூடிய டென்ஷன் பதற்றம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும், ஒன்னு செய்ய தேவையில்ல, ஒரு மண்ணாண்டி மாத்திரை சாப்பிடாது, எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும் அமைதியா உட்கார்ந்து அப்படியே அமைதியான நிலையில நம்ம சொல்லுவோமே, ஆனா அந்த திக்கு நம்முடைய உள்ளத்தை ஏற்படக்கூடிய பதற்றத்தை ஒப்படைச்சிட்டோம் அவள் எழுந்தார் இவனால் எழுந்திருக்க முடியும் பார்த்து பண்ணலாம்
சொல்லலாம்.